வர்த்தக அமைச்சராக கடமையாற்றிய காலப்பகுதியில் சதோச ஊழியர்களை பணியிலிருந்து நீக்கி அவர்களை அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தியதாக கூறப்படும் வழக்கிலிருந்து முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட மூவரை விடுதலை செய்யுமாறு இன்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கை பராமரிக்க முடியாது என ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் அடிப்படை ஆட்சேபனைகளை முன்வைத்திருந்தனர். அடிப்படை ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, சத்தோசவின் முன்னாள் தலைவர் எராஜ் பெர்னாண்டோ மற்றும் அதன் முன்னாள் பணிப்பாளர்களில் ஒருவரான முகமது ஜாகிர் ஆகியோரை இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யுமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்கவை பதவி நீக்கம் செய்வதற்கான அரசாங்கத்தின் பிரேரணைக்கு எதிராக வாக்களிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தை சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கையாக கருதி இதற்கு எதிராக வாக்களிக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜப்பானில் நடக்கும் G7 உச்சி மாநாட்டில் உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவின் மீது மேலும் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. G7 கூட்டமைப்பு நாடுகளின் உச்சி மாநாடு ஜப்பானின் ஹிரோஷிமாவில் இன்று தொடக்கம் மே 19 முதல் மே 21 வரை நடைபெற உள்ளது. இதனையடுத்து அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், இத்தாலி, பிரிட்டன், ஜெர்மன் உட்பட உலக நாடுகளின் தலைவர்கள் ஜப்பான் சென்றுள்ளனர். G7 உச்சி மாநாட்டில் முக்கிய நிகழ்வில் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கலந்து கொள்ள உள்ளார். இதனை உக்ரைன் அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. உக்ரைன் ஜனாதிபதி கலந்து கொள்வதன் மூலம் G7 உச்சி மாநாட்டில் ரஷ்யா மீது கூடுதல் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டில் சிறுவர்கள் மத்தியில் இன்ஃபுளுவன்சா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருவதாக கொழும்பு லேடி ரிச்வே மருத்துவமனையின் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இதனால் அதிக காய்ச்சல், இருமல், தலைவலி மற்றும் சுவாச பிரச்சனைகளால் சிறுவர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என அவர் சுட்டிக்காட்டினார். இந்த வைரஸ் தொற்று பரவல் தற்போது பாடசாலைகள், தனியார் வகுப்புகளில் அதிகம் பரவி வருகின்றது. எனவே தமது பிள்ளைகளுக்கு காய்ச்சல், இருமல், தலைவலி அல்லது சுவாச பிரச்சனைகள் இருப்பின் அவர்களை பாடசாலைக்கு அனுப்பாமல் இருப்பது சிறந்ததென வைத்தியர் தீபால் பெரேரா குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தமது பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டால் பெற்றோர் உடனடியாக அவர்களை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் தற்போது ஏற்படக்கூடிய காய்ச்சல் ஏனையவர்களிடமும் விரைவில் பரவக்கூடிய தன்மையை கொண்டதனால் வீட்டில் உள்ள ஏனையவர்கள் முகக்கவசம் அணிவது சிறந்ததாக இருக்கும் என வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா குறிப்பிட்டுள்ளார். இன்ஃபுளுவன்சா வைரஸ் தொற்று கிட்டத்தட்ட கோவிட் தொற்றை போன்றது. அது மக்களிடையே விரைவாக பரவக்கூடியது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 100,000 இலங்கை குரங்குகளை சீன நிறுவனத்திற்கு ஏற்றுமதி செய்வதை தடுப்பதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு சுற்றாடல் அமைப்புகளால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் 26 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி நிஷங்க பந்துல கருணாரத்ன மற்றும் ஏ மரிக்கார் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற குழு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான அரச சட்டத்தரணி நீதிமன்றில் உண்மைகளை முன்வைத்ததுடன் இந்த வழக்கு தொடர்பான உண்மைகளை முன்வைக்க திகதியையும் கோரினார். அதன்படி மனுவை எதிர்வரும் 26 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டது. இலங்கை வனவிலங்கு மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு சங்கம் வணக்கத்திற்குரிய மாத்ரி ஆனந்த சாகர தேரர், ஒட்டாரா குணவர்தன மற்றும் ருக்ஷன் ஜெயவர்தன உள்ளிட்ட 27 பேரிடால் இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சோதனை நோக்கத்திற்காக சீனாவில் அமைந்துள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு இந்நாட்டின் 100,000 குரங்குகளை ஏற்றுமதி செய்ய தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளதாக மனுதாரர்கள் கூறுகின்றனர். இந்த சட்டத்தின் மூலம் கடுமையான மிருக கொடுமைகள் நடைபெறுவதாக சுட்டிக்காட்டிய மனுதாரர்கள் இது வனவிலங்குகள் மற்றும் தாவரங்கள் கட்டளை சட்டத்தின் விதிகளுக்கு எதிரானது என்றும் தெரிவித்தனர். எனவே சீனாவுக்கு வனவிலங்குகளை ஏற்றுமதி செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறும் வனவிலங்குகள் இயக்குநருக்கு உரிமம் வழங்குவதை தடுக்க உத்தரவிடுமாறும் உரிய மனுவில் மேலும் கோரப்பட்டுள்ளது. உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இன்று சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்துள்ளார். சவுதி அரேபியாவின் ஜெத்தா நகரை அவர் இன்று சென்றடைந்துள்ளார் என சவுதி அரேபியாவின் அல் ஹதாத் தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. அரபு லீக் உச்சி மாநாட்டில் உரையாற்றுவதற்காக அவர் சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு ஆரம்பமான பின்னர் மத்திய கிழக்குக்கு ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி விஜயம் செய்தமை இதுவே முதல் தடவையாகும். சவுதி அரேபியாவை வந்தடைந்துள்ளேன். அரபு லீக் உச்சி மாநாட்டில் உரையாற்றுவேன். முடிக்குரிய
இளவரசர் முகமது பின் சல்மான் அல் சவுத்தை சந்திக்க உள்ளதுடன் ஏனைய இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் பங்கு பெற்ற உள்ளேன் என ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார்.